அனைவருக்கும் இனிய வணக்கம். ஜனவரி 9ஆம் நாள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. அது என்ன ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் என்று சொன்னால், அன்றைக்குத்தான் தென்னாப்பிரிக்காவிலிருந்து காந்தியடிகள் மும்பை கடற்கரையில் வந்து இறங்கியது. இந்த நாளைத்தான் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் என்று அழைக்கப்படுகிறது. காந்தியடிகள் இந்தியாவிலிருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போன நாள் மே 23, 1893. அன்றைக்குத்தான் காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவுக்கு போனார். அங்கே ஒரு 23 ஆண்டு காலம் தமிழர்களினுடைய இந்தியர்களினுடைய நலன்களுக்காக போராடிவிட்டு திரும்பிய நாள்தான் ஜனவரி 9, 1915. 1915ஆம் வருடம் காந்தி இந்தியாவிற்கு திரும்பிய போது அவருக்கு வயது 45. அவர் வருவதற்கு முன்னதாகவே அங்கே இருந்த ஆண்ட்ரூஸ் அவர்கள் இங்கே இருக்கிற கோபாலகிருஷ்ண கோகலேவுக்கு ஒரு கடிதத்தை எழுதினார். அதில் எழுதியிருந்தார், காந்தியடிகளில் இங்கே இருக்க வேண்டிய தேவை நிறைவு பெற்று விட்டது. இனியும் காந்தியடிகள் இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இந்தியாவுக்கு திரும்புவதுதான் இந்த காலகட்டத்தில் மிகவும் நல்லது, அவருக்கும் பாதுகாப்பானது என்று எழுதினார். அதற்கு காரணம், 1914ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவிலே காந்தியடிகள் மீது ஒரு பெரிய கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. காந்தியடிகளே, நாம் இதில் இறந்து போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்தது என்று பின்னால் சொன்னது மட்டுமல்ல, தென்னாப்பிரிக்காவில் தான் கொல்லப்பட்டு விட்டால் மேற்கொண்டு என்ன செய்யப்பட வேண்டும் என்பது குறித்து குடும்ப உறுப்பினர்களுக்கே அவர் சில அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் வழங்கியிருந்தார். காந்தியடிகள் மட்டும் 1914 தென்னாப்பிரிக்காவில் மறைந்திருப்பாரேயானால், இந்தியாவினுடைய சுதந்திர போராட்ட வரலாறு மட்டுமல்ல, இந்தியாவினுடைய சுதந்திர போக்கே மாறி போயிருப்பதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அப்படி அவர் மீது ஒரு கொலை முயற்சி மேற்கொள்ளப்பட்டால் என்ன செய்ய வேண்டும் என்று காந்தி நம்பிய நபர் பிராஞ்சீவன் மேத்தா என்று சொல்லக்கூடிய அவருடைய நண்பர் பர்மாவிலே இருந்தார். அவர்தான் மேற்கொண்டு தன்னுடைய குடும்பத்துக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்றும் அதற்காக நியமித்திருந்தார். அது மட்டுமல்ல, இந்தியாவிற்கு வந்து பிறகு அவரினுடைய பெயரிலே தான் இந்து சுவராஜ் என்கிற புத்தகத்தை கூட காந்தியடிகள் எழுதியிருந்தார். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு திரும்புவது என்று தீர்மானித்ததும் மிகப்பெரிய மகிழ்ச்சி கொண்ட மனிதர் யார் என்று சொன்னால், அங்கே இருந்த ஜெனரல் ஸ்மட்ஸ் அவர்கள் தான் பெரிய மகிழ்ச்சி கொண்டார். தென்னாப்பிரிக்காவிலிருந்து புறப்பட்டு 1914ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் லண்டனுக்கு வருகிறார். லண்டனிலே காந்திக்கு ஒரு பாராட்டு விழா நடக்கிறது. அதிலே முகமது அலி ஜின்னாவும் சரோஜினி நாயுடும் கலந்து கொண்டு வாழ்த்துகிறார்கள். அப்படி ஒரு பாராட்டு விழா நடக்கிறது. அங்கிருந்து பிறகு புறப்பட்டு 1915 ஜனவரி 9ஆம் நாள் மும்பை கடற்கரையிலே வந்து இறங்குகிறார். அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு நடக்கிறது. அந்த வரவேற்பை கொடுத்தவர் கோபாலகிருஷ்ண கோகலே. திறந்த காரிலே உட்கார வைத்து அவரை அழைத்து வருகிறார். அப்பொழுது இந்தியாவில் முதல் உலக போர் உச்சத்தில் இருந்தது. 1914 1918 வரை உலக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் பம்பாயிலே மவுண்ட் பெட்டிட் வளாகத்திலே ஒரு பெரிய வரவேற்பு நிகழ்ச்சியும் நடக்கிறது. காந்தியை இப்பொழுது கோபாலகிருஷ்ண கோகலேவை குருவாக ஏற்றுக்கொண்டு வழி நடத்துகிறார். அவரினுடைய சர்வன்ஸ் ஆஃப் இந்தியா சொசைட்டி, அந்த அமைப்பிலே சேர்ந்து அடிப்படை பணிகளை செய்கிறார். கோபாலகிருஷ்ண கோகலே தான் சொல்லுகிறார், நீங்கள் உள்ள இந்தியா முழுக்க சுற்றி பாருங்கள், இந்தியர்களுடைய நிலையை நேரடியாக பாருங்கள் என்று சொல்லுகிறார். இதில் இன்னொரு குறிப்பு இருக்கிறது. 1915 காந்தி வந்து இறங்கிய போது அவர் ஒரு கத்தியவாறு விவசாயியை போல இருந்தார். மல்லு வேட்டி கட்டி இருந்தார். தொலதொலவென்று ஒரு ஜிப்பாவை போட்டிருந்தார். தலையில பெரிய முண்டாசோடு அவரை பார்ப்பதற்கே கொஞ்சம் மாறுபட்டு இருந்தது. காரணம், இவர்
இங்கிருந்து 1893 போனதற்கு பிறகு வருகிற வரை இவர் கோட்டு சூட்டில் தான் இருந்தார். இப்பொழுது ஒரு சாதாரண விவசாயியினுடைய உடைக்கு மாறுகிறார். அதற்கு பிறகு மதுரைக்கு வந்த பிறகுதான் அதுவும் இல்லாமல் மேலாடையே இல்லாமல் தன்னுடைய எளிய ஆடைக்கு மாறுகிறார். எனவே காந்தியினுடைய அந்த ஆடை மாற்றம் இருக்கிறதே, அது கொஞ்சம் கொஞ்சம் பரிணாம வளர்ச்சியை பெற்றதை போலத்தான் அறிவு வளர்ச்சிக்கேற்ப தன்னை மாற்றிக்கொள்கிறார். எனவே மக்களோடு மக்களாக இணைவதற்கான வழிமுறைகளை இப்படித்தான் அவர் தேர்ந்தெடுத்தார். வந்து இறங்கியதும் அடுத்த மாதமே தன்னுடைய பயணத்தை தொடங்குகிறார். ராஜ்காட் போகிறார், போர்பந்தர் போகிறார், அவர் படித்த பள்ளிக்கூடம் ஆல்பர்ட் பள்ளிக்கு போய் தன்னுடைய குடும்பத்தோடு அதனை பார்க்கிறார். பிறகு கல்கத்தா போய் ரவீந்திரநாத் தாகூரை சாந்திநிகேதனிலே சந்திக்க போகிறார். ஆனால் அப்பொழுது அங்கே ரவீந்திரநாத் தாகூர் இல்லை. என்ன செய்வதென்று அங்கே தங்கியிருக்கிறார். இதற்கிடையிலே அவருடைய குருவாக கருதப்பட்ட கோபாலகிருஷ்ண கோகலே புனேயிலே இறந்து விடுகிறார். புனேவில் இறந்ததற்கு பிறகு அந்த இறுதி நிகழ்வுகளை எல்லாம் கலந்து கொண்டு விட்டு திரும்ப சாந்திநிகேதன் போய் அங்கே தாகூரை சந்தித்து அவருடைய உறவு கடைசி வரை தொடர்கிறது. 1915 முதன் முறையாக சென்னைக்கு வருகிறார். ரயில் நிலையம் முழுக்க மக்கள் கூட்டம் கூடி விடுகிறார்கள். போய் முதல் வகுப்பு பெட்டியிலே பார்க்கிறார்கள், காணவில்லை. இரண்டாம் வகுப்பு பெட்டியிலே பார்க்கிறார்கள், காணவில்லை. ஆகா, காந்தியடிகள் இந்த ரயிலில் வரவில்லை போலிருக்கும் என்று கூட்டம் திரும்புகிறது. அந்த நேரத்தில் ரயில்வே ஊழியர் ஒருவர் சொல்லுகிறார், இல்லை, அவர் பின்னால் மூன்றாவது பெட்டியிலே வருகிறார் என்று சொல்கிறார். மூன்றாவது பயண பெட்டியிலே தான் அவர் வந்தார். மூன்றாம் வகுப்பு பயண பெட்டியில் தான் கடைசி வரை அவர் பயணம் செய்தார். எளிமையான தோற்றத்தோடும் எளிய மக்களோடும் கலந்து கொள்ளுகிற ஒரு நிலையில் தான் அவர் இருந்தார். சென்னைக்கு வந்து இறங்கியதற்கு பிறகு இங்கே மெட்ராஸ் பீப்புள் பார்க் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் வழக்கறிஞர்கள் எல்லாம் சேர்ந்து அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பை அளிக்கிறார்கள். அதிலே கலந்து கொண்டு ஆங்கில அரசுக்கு ஆதரவாக பேசுகிறார். குறிப்பாக சத்தியாகிரகத்தை ஆங்கில அரசு மதிக்கிறது. அந்த வகையிலே நம்முடைய போராட்டத்தை மதிக்கிற ஆங்கில அரசுக்கு நான் என்னுடைய ஆதரவை தெரிவிக்கிறேன் என்றெல்லாம் ஆங்கில அரசுக்கு சார்பாக பேசுகிறார். மறுநாள் பத்திரிகைகள் எல்லாம் காந்தியை கண்டித்து பேசுகின்றன. அது மட்டுமல்ல, 1900 ஆங்கில அரசு இவருக்கு ஜெய்ஹிர் ஹிந்து என்கிற விருதை தருகிறது. இப்படி ஆங்கில அரசினுடைய ஆதரவோடு இவருடைய பயணம் தொடங்குகிறது. ஆனால் 1919 ஜாலியன்வாலாபாக், ரவுலட் சட்டம், இதுவெல்லாம் வர கொஞ்சம் கொஞ்சமாக இவர் ஆங்கில அரசின் மீதான எதிர்ப்புணர்வுகள் அதிகமாகின்றன. 1921 ஒத்துழையாமை இயக்கத்தை ஆங்கில அரசுக்கு எதிராக தொடங்குகிறார். 1920 காங்கிரஸ் இவரை ஒரு தலைமை பொறுப்பிலே ஏற்றுக்கொள்கிறது. அதற்கு முன்னர் வரை காங்கிரஸ் கட்சியினுடைய பெரிய தலகர்த்தராக விளங்கியவர் திலகர். பாலகங்காதர திலகர் மறைவுக்கு பிறகுதான் காந்தியினுடைய சகாப்தம் இந்திய அரசியலிலே உருவெடுக்கிறது. காந்தியினுடைய சகாப்தம் இந்திய அரசியலில் மட்டுமல்ல, உலக அரசியலிலேயே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதற்கு ஒரு சான்று சொல்ல வேண்டுமேயானால், அவரினுடைய சத்தியாகிரக கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு இதுவரை 16 நோபல் பரிசு பெற்றிருக்கிறார்கள். அமைதிக்கான நோபல் பரிசு காந்திக்கு வழங்கப்படவில்லை, ஆனால் காந்தியினுடைய கோட்பாடுகளை பின்பற்றிய பலர் பெற்றிருக்கிறார்கள் என்பதே அவருக்கான மாபெரும் சிறப்பு. அந்த வகையில் காந்தி இந்திய மண்ணில் காலடி எடுத்து வைத்த அந்த நாள் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.